ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்சர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐம் ஸோ ஃபைன் அண்ட் குட். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பொருந்துச்சு. சரி, அதனால தான் வந்து நம்ம ஒரே விலாகில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம சேனலில் எப்போதும் பேசுகிற சிஸ்டர்ஸ் தான் ரெண்டு பேர், பிரியா குக்கிங் சிஸ்டர் ஒருத்தவங்களும், பவித்ரா சிஸ்டர் ஒருத்தரும். பவித்ரா சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃபுல் பாடி ஒர்க்கவுட்ஸ் வந்து எனக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே. அண்ட் வந்து பிரியாஸ் குக்கிங் சிஸ்டர் வந்து பெல்லி ஃபேட்ரு, பெல்லி அதாவது சைட் பெண்டு, சைட் பெண்டு எக்ஸசைஸ் வந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ யோசிக்கலாம், பவித்ரா சிஸ்டர் நான் கேட்டது ஃபுல் பாடி ஒர்க்கவுட்ஸு, பட் நீங்கள் கொடுக்குறது வந்து சைட் பெண்ட் ஆச்சுன்னு. ஆக்சுவலி கொஞ்சம் ஒத்து போகும் சிஸ்டர், நான் கண்டிப்பாக வந்து ஹெட்டிலேருந்து கீழே பாதம் வரையும் இருக்கிற எல்லா ஒர்க்கவுட்ஸுமே வந்து ஒவ்வொரு கிளிப்பும் வந்து ஆட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் சிஸ்டர். ஓகேங்களா? அண்ட் வந்து பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. பேபி இன்னும் இவ்வளோ நேரம் வரையும் முழிச்சிட்டே இருக்காங்க, அதனால தான் இவ்வளோ லேட் அப்டேட் இது உங்களுக்கு. ஓகே, உங்களை அந்த நாய்ஸஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நான் வந்து இப்போ புதுசாக நியூவாக ஆட் பண்ணது. இதெல்லாம் பிக்னஸ் தாராளமாக 25 செட் வந்து தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? நல்லா அந்த இடம் வந்து ஸ்ட்ரிச் ஆகிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா திரும்பி பெண்ட் ஆகணும். சரிங்களா? உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மைல்டுட்டான சதை எல்லாமே வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா விரிவு அடைகிறது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தெரியும். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் பண்ணி காட்டுவேன். நீங்கள் வீடியோவை நல்லா பாருங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அந்த இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டர் கமெண்ட் நம்ம பிரியாஸ் குக்கிங் சிஸ்டர் கமெண்ட் பண்ண உடனே சரி ஓகே அவங்களுக்காக போட்டாகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். பவித்ரா சிஸ்டர் கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கு ஒரு பிளானிங் போயிட்டு இருந்துச்சு, கரெக்டாக சிஸ்டர் கேட்டாங்களா, சரி ஓகே ரெண்டு பேருக்கும் ஒரே அட் அ டைமில் வந்து ஆன்சர் பண்ணிவிடுவோம், வீடியோ பிளாக் போட்டோ அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இத்தனை நாள் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே இவ்வளோ கண்டினியூஸாக வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் காரணம். ஆக்சுவலி வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது எனக்கு எனக்கு அதானே, நீ டிமாண்ட் வைக்கலனான ஆச்சரியம், வச்சா ஆச்சரியமே இல்லையே. ஆமாம், சம் டிமாண்ட்ஸ் இருக்குது தான் ஷோராக. நீங்கள் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். என்னென்னா, ஈவினிங் டைம்லேயும் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 100 டேஸோ வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா? அதனால் 1 வீக்லேருந்து 100 டேஸ்க்கு போயாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் கேட்குறேன், நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஈவினிங் டைமில் என் ஒர்க்கவுட்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு மார்னிங் டைமில் டைம் இருக்காது இல்லையா, அவங்களுக்காக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் பண்ணலாம். இல்லை மார்னிங் பண்ணுறவங்க ஈவினிங்கும் பண்ணலாம், நல்லா இன்ச்லாஸ் ஆகும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ரெண்டு டைமும் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அப்ப அப்படின்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கும் நல்ல பெலி ஃபேட்லாம் ரெடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலி மார்னிங் பண்றோம் இல்லையா அந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ், இல்ல யோகா பண்றோம் இல்லையா மார்னிங், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகா இல்லைன்னா இந்த மாதிரி பெலி ஃபேட்டை லாஸ் பண்றதுக்கு சைட் பண்ட் எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? இது மாதிரி நான் கையெல்லாமே ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் வீடியோவில் காட்டுவேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து ஒரு இடத்துல மொபைலை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். சரிங்களா? அதுக்கு மேலே வராது கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஈவினிங் வந்து பண்ணலாம், செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரே ஒருத்தர் சொன்னால் கூட அவங்களுக்காக வந்து நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எத்தனை நாள் இல்லைங்கிறத நான் அப்புறமேல் நான் பிளான் பண்ணி சொல்கிறேன். குட்டி பொண்ணு இடையில வந்து விளாண்டுட்டுருக்கா பாருங்கள். இவங்க மட்டும் தூங்கவே இல்லை, இது வரையுமே தூங்காமல் விளாண்டுட்டுருக்காங்க அவங்க அப்பா கூட. சரி ஓகே, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஈவினிங் டைமில் செஷன் வந்து தேவைப்படும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்குமே வந்து
ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்க ஒரு 10 to 13 kg வந்து ஈஸியாக லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்படியா இருந்தாலும் மார்னிங் வந்து வீடியோ போட்டு மொக்க போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள், ஈவினிங்கும் எங்கள் கிட்டே பேசி அறுக்கணுமா அப்படிங்கிறீங்கன்னா அப்படி இல்லை. நான் இது மாதிரி ஒர்க் அவுட் போட்டுட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் மட்டும்தான் ஓடும், செஷன் அப்படி கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் யாருக்காவது வந்து ஈவினிங் செஷனில் இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமே என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் செஷனில் இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பேன், அந்த விலாக் எடுத்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஒரு செஷனில் இன்ஃபர்மேஷன் போட்டால் போதும், பட் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு நான் விலாக் போடுவேன். மொதல் நாள் போட்ட விலாகை வந்து மறுநாள்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி அப்படி பார்க்கலாம் சரிங்களா. இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஈவினிங்கும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி காட்டினோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு நிறையா ஒர்க் அவுட்ஸும் பண்ண மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து ஒரு கொஞ்சம் யோகா அதெல்லாம் பண்ணினாலோ, ஈவினிங் இது மாதிரி சைட் பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சைட் பெண்ட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நைட்டு வந்து இப்போ இன்றைக்கி நைட் நான் நல்லா தூங்க போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இப்போயே, எப்பயும் நல்லா கண்ணை கட்டிட்டு இருக்குது. பட்டு சரி ஓகே, விலாக் அப்டேட் பண்ணி தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானிங்கில் வந்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஈவினிங் செஷனும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் 90 days ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டாக தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் ஒரு கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் செஷன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஈவினிங் செஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயார். நீங்கள் ஒருத்தர் என்ன மேடம் ஒருத்தர் நான் பண்ணால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா எனக்காக கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒருத்தருக்காகவாது நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக ஷோராக ஒருத்தருக்காகவாது நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. ஒருத்தர் எனக்கு வந்து எஃபெக்டாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நான் பண்ணியே தீரணும், நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட போதும், கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா. எனக்கு வந்து ஒருத்தர்னாலும் ஒன்று தான், லட்சக்கணக்கான பேருனாலும் ஒன்று தான், வேறு கிடையாது. ஓகே, இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. என்ன வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே இது மூலயமா தான் பண்ண முடியும். நம்ம ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லைனா, அதாவது 8000 பேர் பார்த்தாலும் சரி அதில் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து சொல்கிறேன் நான், நமக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் என்னென்னா இந்த கமெண்ட் செக்ஷன் மூலயமா மட்டும்தானே பண்ண முடியும். ஓகே, இந்த அந்த சைட் பெண்ட் பார்த்தீங்களா, இப்படி பண்ணுறனால அந்த சைடில் இருக்கிற சுருக்கம் நிறையா பேருக்கு இருக்கும், எனக்கு நிறையா இருக்குது அந்த இடத்துல சுருக்கம், அந்த சுருக்கம் எல்லாமே வந்து விரிவடைஞ்சு அந்த இடத்துல நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதனால் இந்த அளவுக்கு பெண்டாகி திரும்பணும், அதனால தான் நான் திருப்பி ஒருத்தர் முடியும் போதும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நல்லாயிருக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம், இதெல்லாம் வந்து மார்னிங்கில் ஒட்டுக்கா பண்ண முடியாது, எல்லாராலேயும் டைம் இருக்காது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் மட்டுமே வந்து நான் மார்னிங் செஷனில் வந்து பண்ணி காட்டுறது. இது வந்து கீழே உட்காந்துட்டு நல்லா வந்து கால் ரெண்டுத்தையும் வந்து அகட்டி வச்சுட்டு நல்லா வந்து, அதாவது ரைட் சைடு ஹேண்ட் இருக்குன்னா ஹேண்ட் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு காலை வந்து டச் பண்ணணும், அது மாதிரியான ஒரு எக்ஸசைஸு. நல்லா வந்து பெண்ட் ஆகணும் பாடி, அந்த காலை தொடும்போது நல்லா வந்து அந்த முட்டி மேலே வந்து நம்ம தலை வந்து போய் இருக்கணும். ஓகே, விலாக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. 10-10 sets கவுண்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே. இதெல்லாம் 25 sets கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 week வந்து 10 sets பண்ணாமலே போதும் தான். நான் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்லாம் பண்ணலை உங்களை, 10 setலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா ஸ்வெட்டிங் ஆகும், கொஞ்சம் டயட்டு கொஞ்சம் நார்மலாக டயட்டுன்னு நான் உடனே சொன்ன உடனே எனக்கு டயட் சாட் கொடுங்கன்னு கேட்பீங்க எனக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக டயட் சாட் ஆட் பண்ணலாம், ஜங்க் ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் போதும் எனக்கு. சுகரு டீ காஃபி இது மாதிரி அவாய்ட் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண முடியும் பார்த்தீங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு நான் விலாக் போட்டேன், அதே மாதிரி தான். ஓகேவா, நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, அடுத்தடுத்து உங்களுக்கான விஷயங்களை வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். ஓகே, பை பாய், டேக் கேர், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், சி யூ.